ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நைன்த் ஸ்டாண்டர்டை ஏழாவது ஏழில் இருக்க நைன் பை நைன் கொஷின்ஸ் தான் பார்க்கப்போகிறோம் தமிழில் இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து முடித்தாச்சு அதே மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நைன்த்தில் ஆறாவது ஏழ்கள் வரை வந்து பார்த்தாச்சு இன்றைக்கி ஏழாவது ஏழில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்கப்பறம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஏழாவது ஏள் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம் ஏழாவது ஏழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பாடங்கள் வந்து இருக்குது என்னென்ன பாடங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழரின் பங்கு சிவக சிந்தாமணி முத்தொள்ளாயிரம் மதுரை காஞ்சி சந்தை ஆகு பெயர் இந்த ஆறு பாடங்களில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்கலாம் முதல் பாடம் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு இந்திய தேசிய இராணுவம் எதன் விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆன்சர் இந்திய விடுதலைக்காக இரண்டாம் உலகப்போர் போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் ஆங்கிலேய படைகள் மலையாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்த ஆண்டு எது? ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிப்ரவரி பதினஞ்சு ஜப்பானியர்கள் யார் தலைமையில் இந்திய தேசிய ராணுவம் என்ற படையை உருவாக்கினார்கள் ஆன்சர் மோகன்சிங் தலைமையிலா தமிழகத்தில் இருந்து எந்தெந்த நாடுகளுக்கு பிழைப்பதற்காக சென்ற தமிழர் பலர் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்தனர் ஆன்சர் மலேயா மற்றும் பர்மா நாடுகளுக்கு ஜப்பானியர்கள் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஒற்றர்களை எந்தெந்த பகுதிக்கு அனுப்பினர் ஆன்சர் கேரளா மற்றும் குஜராத் பகுதிகளுக்கு ஒற்றர்களை தரை வழியாக எந்த காடுகள் வழியாக இந்தியாவிற்கு அனுப்பினர் ஆன்சர் பர்மா வழியாக ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்ல நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் எத்தனை நாள் பயணம் செய்தார் ஆன்சர் தொண்ணூற்றி ஒரு நாட்கள் நேதாஜி எந்த ஆண்டு இந்திய தேசிய ராணுவத்திற்கு பொறுப்பேற்றார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜூலை ஒன்பதாம் தேதி டெல்லி நோக்கி செல்லுங்கள் டெல்லி சலோ என போர் முழக்கம் செய்தவர் யார் ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நான் மறுபடியும் பிறந்தால் தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று யாரிடம் கூறியிருக்கிறார் ஆன்சர் பசும்பொன் முத்துராமலிங்கனாரிடம் தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் யார் ஆன்சர் பசும்பொன் முத்துராமலிங்கனார் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் தில்லான் தில்லான் என்பவர் யார் இவர் வந்து இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்தவர் இந்திய தேசிய ராணுவத்தின் வான்படை தாக்குதல் பயிற்சிக்கு நேதாஜியால் எத்தனை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் ஆன்சர் நாற்பத்தி அஞ்சு வீரர்கள் நேதாஜி வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் எந்த அகாடமிக்கு வீரர்களை அனுப்பி வைத்தார் ஆன்சர் இம்பீரியல் மிலிட்ரிக்கு நேதாஜியால் வான்படை தாக்குதலுக்கு நாற்பத்தி ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்ட பயிற்சி பிரிவின் பெயர் என்ன ஆன்சர் டோக்கியோ கேடட்ஸ் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் கடற்படை பயிற்சி பெற ஜப்பானில் உள்ள எந்த தீவுக்கு சென்றனர் ஆன்சர் கியூசு தீவுக்கு இந்திய தேசிய ராணுவத்தில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன ஆன்சர் ஜான் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் யார் ஆன்சர் லட்சுமி இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் படை தலைவர்களில் மிகச் சிறந்த தலைவர்களாக விளங்கியவர்கள் யார் ஆன்சர் ஜானகி மற்றும் ராஜாமணி நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் அமைச்சர்களாக விளங்கிய தமிழர்கள் யார் ஆன்சர் கேப்டன் லட்சுமி சிதம்பரம் லோகநாதன் நேதாஜி நாற்பத்தி ஐந்து இளைஞர்களை டோக்கியோ அனுப்பி பயிற்சி பெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் ஆன்சர் கேப்டன் தாசன் சுதந்திர இந்தியாவில் கேப்டன் தாசன் எந்த நாட்டின் தூதுவராக பணியாற்றினார் ஆன்சர் செசல்ஸ் நாட்டின் மலையாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் ரேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறிய ஆங்கில பிரதமர் யார் ஆன்சர் சர்ச்சில் ஆங்கில பிரதமர் சர்ச்சிலுக்கு இ இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அளிக்கும் சக்தி என்று பதில் கூறியவர் யார் ஆன்சர் நேதாஜி எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணம் என்று கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மனதை வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்று கூறியவர் யார் ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலையுண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்று கூறியவர் யார் ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்ச் பதினெட்டாம் தேதி ஆங்கிலேயர்களை வென்று இந்தியாவில் மணிப்பூரில் எந்த பகுதியில் நுழைந்தது ஆன்சர் மொய்ராங் பகுதியில் இந்திய தேசிய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்ச் பதினெட்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்களை வென்று எந்த இடத்தில் மூவண்ணக் கொடியை ஏற்றியது ஆன்சர் மணிப்பூர் பகுதியில் உள்ள மொய்ராங் என்ற இடத்துல இந்திய தேசிய ராணுவத்தைச் சேர்ந்த எத்தனை இளைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு டு நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர் ஆன்சர் பதினெட்டு பேர் நான் உயிரை என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் ராமு வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனதின் மேல்நிலை அடைவான் மனிதன் அதாவது வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் வந்து மேல்நிலை அடைவான் நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் என்று கூறியவர் யார் ஆன்சர் அப்துல் காதர் இந்திய தேசிய இராணுவத்தின் தமிழர்களின் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்களின் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார் ஆன்சர் அண்ணாமலை ஏழாவது எல்ல ரெண்டாவது பாடம் சீவக சிந்தாமணி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார் ஆன்சர் திருத்தக்க தேவர் ஒப்பில்லாத தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவனவாய் உருவாயின எது ஆன்சர் காப்பியங்கள் சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி சொல்லறும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து இன்று மேலாளர் என்ற பாடல் வரி காணப்படும் நூல் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதே எந்த காப்பியத்தினுடைய மைய கருத்தாகும் ஆன்சர் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியில் எந்த நாட்டின் செழிப்பை பற்றி கூறுகிறார் ஆன்சர் ஏமாங்கத நாட்டினுடைய செழிப்பை பற்றி வறுக்கை என்பதன் பொருள் பலாப்பழம் மால்வரை என்பதன் பொருள் பெரிய மலை கெழுநிதி என்பதன் பொருள் திரண்ட நிதி மறுப்பு என்பது கொம்பு வெறினா மனம் களனினா வயல் இறியனா ஓட சூழ் என்பதன் பொருள் கரு கொடியனார் என்பதன் பொருள் மகளிர் அடிசில் என்பது சோறு நற்றமம் என்பது பெருந்தவம் வெற்றம் என்பது வெற்றி இறந்து கேட்பவருக்கு இல்லை என்ற இல்லை என்றென்னாது வாரி வழங்கும் செல்வர்களை போன்றது எது ஆன்சர் வெள்ளம் மனம் கமலும் காலனியில் பேரொளி கேட்டு எந்த மீன்கள் களைந்து ஓடுகின்றன ஆன்சர் வரால் மீன்கள் உளுநர் என்பதன் பொருள் உழவர் ஏமாங்கத நாட்டின் கருங்கொண்ட பச்சை பாம்பு போல எது தோற்றமளிக்கிறது ஆன்சர் நெற்பயிர்கள் உண்மையான தவம் புரிவோருக்கும் இல்லறம் நடத்துவோருக்கும் இனிய இடமாக உள்ள நாடு எது என்று திருத்தக்க தேவர் கூறுகிறார் ஆன்சர் ஏமாங்கத நாடு ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சீவக சிந்தாமணி விருத்தம் பாக்கலால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள உட்பிரிவின் பெயர் என்ன ஆன்சர் இளம்பகம் சீவக சிந்தாமணி எத்தனை இளம்பகங்களை கொண்டது ஆன்சர் பதிமூணு இளம்பகங்கள் சீவக சிந்தாமணியில் உள்ள பதிமூணு இளம்பகங்கள் என்னென்னா நாமகள் இளம்பகம் கோவிந்தையார் இலம்பகம் காந்தருவதத்தையார் இளம்பகம் குணமாலையார் இலம்பகம் பதுமையார் இலம்பகம் கேமசரியார் இளம்பகம் கனகமாலையார் இலம்பகம் விமலையார் இலம்பகம் சுரமஞ்சியார் இலம்பகம் மண்மகள் இளம்பகம் பூமகள் இலம்பகம் இலக்கணையார் இலம்பகம் முத்தி இலம்பகம் மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் ஆன்சர் சமண சமயம் திருத்தக்க தேவர் இன்ப சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்ற வகையில் எக்காப்பியத்தை இயற்றினார் ஆன்சர் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் ஒன்பதாம் நூற்றாண்டு சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்கத்தேவர் எந்த நூலை ஏற்றினார் ஆன்சர் விருத்தம். இலக்கண குறிப்பு நச்சவம் என்பது பண்பு தொகை செயகோளம் வினைத்தொகை தேமாங்கனி ஓமை தொகை ந வினையச்சம் கொடியனார் நா இடைக்குறை ஏழாவது எல்லாம் அடுத்த பாடம் முத்தொள்ளாயிரம் கொஷின்ஸ் பார்க்கலாம் முத்தொள்ளாயிரம் எந்தெந்த நாடுகளின் வளங்களை பற்றி வெளிப்படுத்துகின்றது ஆன்சர் சோழ பாண்டிய என இந்த மூன்று நாடுகளின் வளங்களை பற்றி வெளிப்படுத்தும் நூல் தான் வந்து முத்தொள்ளாயிரம் அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாய வில வெள்ளம் தீப்பட்டது என வெறி புல்லினம் தம் என்ற முத்தொள்ளாயிரம் பாடல் இடம்பெற்றுள்ள அணி எது ஆன்சர் தற்குறிப்பேற்ற அணி காவல் உழவர் கலகத்து போர் ஏறி நாவலோ என்றிசைக்கும் இசைக்கும் என்ற முத்தொள்ளாயிரம் பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது ஆன்சர் ஒமையணி நந்தின் இளஞ்சினையும் புன்னைக்குவி மொட்டும் என்ற முத்தொள்ளாயிரம் பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது ஆன்சர் ஒமையணி சேர நாட்டில் சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் எந்த நிறத்தில் செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன ஆன்சர் அரக்கு நிறத்தில் பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட நாடு எது ஆன்சர் சேரர் நாடு நற்சிலைவேல் கோகோதை நாடு என்ற முத்தொள்ளாயிரம் பாடல் எந்த நாட்டை குறிப்பிடுகிறது ஆன்சர் சேர நாடு நல்யானை கோக்கில்லி நாடு என்ற முத்தொள்ளாயிரம் பாடல் எந்த நாட்டை குறிப்பிடுகிறது ஆன்சர் சோழர் நாடு நகைமுத்த வெண்குடையான் நாடு என்ற முத்தொள்ளாயிரம் பாடல் எந்த நாட்டை குறிப்பிடுகிறது ஆன்சர் பாண்டியர் நாடு சோழ நாட்டின் உழவர்கள் நெற்போர் மீது ஏறி மற்ற உழவர்களை எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் நாவலோ பாண்டிய நாடு என் எந்த மரத்தின் பாளையத்தில் இருந்து சிந்தும் மணிகளும் முத்துக்களும் போல் இருந்தது ஆன்சர் பாக்கு மரம் முத்தொள்ளாயிரம் எந்த பாவால் ஏற்றப்பட்டது ஆன்சர் வெண்பா மூன்று மன்னர்களை பற்றி பாடப்பட்ட தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டதால் இந்நூல் முத்தொள்ளாயிரம் என பெயர் பெற்றது புறத்திரட்டு என்னும் நூலில் இருந்து கிடைக்க பெற்ற முத்தொள்ளாயிரம் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் நூற்றி எட்டு பாடல்கள் முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுறாரு ஆன்சர் ஐந்தாம் நூற்றாண்டு பழனம் என்பதன் பொருள் நீர்மிக்க வயல் வெறியி என்பதன் பொருள் அஞ்சி பார்ப்பு என்பதன் பொருள் குஞ்சு நாவலோ என்பதன் பொருள் நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து இசைத்தாள் என்பதன் பொருள் ஆரவாரத்தோடு கூவுதல் நந்து என்பதன் பொருள் சங்கு கமுகு என்பதன் பொருள் பாக்கு இலக்கண குறிப்பு வெண்குடை இளங்கமுகு என்பது பண்பு தொகை கொல்யானை குவிமொட்டு என்பது வினைத்தொகை வெறியி என்பது சொல்லிசை அளப்படை மதுரை காஞ்சி அடுத்த பாடம் பார்க்கலாம் மதுரை காஞ்சியை என்ற நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார் மதுரையை சிறப்பித்து கூறும் நூல்களில் முதன்மையானது மதுரை காஞ்சி மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண் உர ஓங்கிய என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற அடிகள் மூலம் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை குறிப்பிடும் நூல் ஏது ஆன்சர் மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள் மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது ஆன்சர் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன ஆன்சர் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு அடிகள் மதுரை காஞ்சியினுடைய சிறப்பு பெயர் என்ன ஆன்சர் பெருகுல மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செலியன் மாங்குடி மருதனார் எங்கே பிறந்தாரு ஆன்சர் திருநெல்வேலி மாவட்டம் மாங்குடி என்னும் ஊரில் மாங்குடி மருதனாரின் எட்டு தொகையில் எத்தனை பாடல்கள் வந்து பாடியிருக்காருன்னா பதிமூணு பாடல்கள் தமிழ் தாயின் ஆணிவே துளிர்த்த இடம் மதுரை புரிசை என்பதன் பொருள் மதில் அணங்கு என்பதன் பொருள் தெய்வம் புலை என்பதன் பொருள் சாளரம் மாகால் என்பதன் பொருள் பெருங்காற்று முன்னீர் என்பதன் பொருள் கடல் பனை என்பதன் பொருள் முரசு கயம் என்பதன் பொருள் நீர்நிலை ஓவு என்பதன் பொருள் ஓவியம் நியமம் என்பதன் பொருள் அங்காடி இலக்கண குறிப்பு ஓங்கிய என்பது பெயரச்சம் நிலைய என்பது சொல்லிசை அளபடை குழாத்து என்பது செயலிசை அளபடை வாயில் என்பது இலக்கண போலி மாக்கால் என்பது உரிச்சொல் தொடர் முழங்கிசை இமிலிசை என்பது வினைத்தொகை நெடுநிலை முன்னீர் என்பது பண்புத்தொகை தொகை மகிழ்ந்தோர் என்பது வினையாளனையும் பெயர் அடுத்த பாடம் சந்தை பகலில் நடைபெறும் கடைவீதியின் பெயர் நாலங்காடி இரவில் செயல்படும் கடைவீதியின் பெயர் அல்லங்காடி மதுரை பக்கம் கால்நடை செய்தியை எவ்வாறு கூறுவர் ஆன்சர் கால்நடை சந்தையை வந்து எவ்வாறு சொல்லுவாங்கன்னா மாட்டுத்தாவணி மக்களின் நாகரீகம் வேரூன்றிய இடம் குறிஞ்சி மக்களின் நாகரீகம் வளர்ந்த இடம் முல்லை மக்களின் நாகரீகம் முழுமையும் வளமையும் அடைந்த இடம் மருதம் தாவணி என்பதன் பொருள் சந்தை நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான போச்சம்பள்ளி சந்தை எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நூற்றி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் பழமையான போச்சம்பள்ளி சந்தை பதினெட்டு ஏக்கர் பரப்பில் எட்டாயிரம் கடைகளுடன் எந்த கிழமை கூடுகிறது ஆன்சர் ஞாயிற்றுக்கிழமை மணப்பாறை எந்த சந்தைக்கு பெயர் பெற்றது ஆன்சர் மாட்டு சந்தை அய்யலூர் எந்த சந்தைக்கு பெயர் பெற்றது ஆன்சர் ஆட்டு சந்தை ஒட்டன் சத்திரம் எந்த சந்தைக்கு பெயர் பெற்றது ஆன்சர் காய்கறி சந்தை நாகர்கோவில் சோவலைனா என்ற எந்த சந்தைக்கு பெயர் பெற்றது ஆன்சர் பூச்சந்தை ஈரோடு எந்த சந்தைக்கு பெயர் பெற்றது ஆன்சர் ஜவுளி சந்தை கடலூருக்கு பக்கமா இருக்கிற காராமணி குப்பம் எந்த சந்தைக்கு பெயர் பெற்றது ஆன்சர் கருவாட்டு சந்தை நாகப்பட்டினம் வந்து மீன் சந்தைக்கு பெயர் பெற்றது புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே என தொடங்கும் பாடலை பாடியவர் மருதகாசி ஏழாவது எல்லாம் ஆகு பெயர் ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் மொத்தம் வந்து பதினாறு வகைப்படும் முள்ளையை தொடுத்தான் என்பது பொருளாகு பெயர் அதாவது முதலாகு பெயர் வகுப்பறை சிரித்தது என்பது இடவாகு பெயர் கார் அறுத்தான் என்பது காலவாகு பெயர் மறு கொழுந்து நட்டான் என்பது சினையாகு பெயர் மஞ்சள் பூசினான் என்பது பண்பாகு பெயர் வச்சல் தின்றான் தொழிலாகு பெயர் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது கருவியாகு பெயர் பைங்குள் வளர்ந்தது என்பது காரியவாகு பெயர் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது எவ்வகையாகு பெயர் ஆன்சர் கருத்தாவாகு பெயர் ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது எவ்வகையாகு பெயர் ஆன்சர் எண் அளவை ஆகும் பெயர் என்னவை ஆகும் பெயர் இரண்டு கிலோ கொடு என்பது எடுத்தல் அளவை ஆகும் பெயர் அரை லிட்டர் வாங்கு என்பது முகத்தல் அளவை ஆகும் பெயர் ஐந்து மீட்டர் வெட்டினான் என்பது நீட்டல் அளவை ஆகு பெயர் புக்பா கொஸ்டின் இந்திய தேசிய இராணுவ வந்து யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் மோகன் சிங் மற்றும் ஜப்பானியர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டது மோகன் சிங் தலைமையில் ஜப்பானியர்களால் உருவாக்கப்பட்டது சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எதில் ஆன்சர் அல்லல் சேரு என்பது இலங்கமுக செயகோளம் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் இலங்கமுக என்பது பண்பு தொகை சேகோளம் என்பது வினைத்தொகை நச்சிலைவேல் கோதை நாடு நல்யானை கோக்கில்லி நாடு தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் சேர நாடு சோழ நாடு வெறிகமல் களனியுள் உளுநர் வெள்ளமை இவடி உணர்த்தும் பொருள் மனம் கமலும் வயலில் உழுவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் என்பதை கூற்று காரணம் ஆன்சர் ரெண்டுமே சரி கூற்றுனா இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என சொல்லியிருக்காரு என்ன காரணம்னா இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் என்ற காரணத்தினால் ஆன்சர் ரெண்டுமே சரி வயலிடை புகுந்தாய் மணிக்கதி விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆர என்ற பாடல் வரியை ஏற்றியவர் வாணிதாசன் நூலும் ஆசிரியர்களும் ஆகாயத்துக்கு அடுத்த வீடாசிரியர் மூமேதா தமிழ் பழமொழிகள் ஆசிரியர் கி வா ஜகநாதன் இருட்டு எனக்கு பிடிக்கும் ஆசிரியர் சா தமிழ்செல்வன் கலைச்சொல் இந்திய நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை வெஜிடபிள் சூப் காய்கறி வெடிச்சாறு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் சுகர் கேன் ஜூஸ் கரும்பு சாறு அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் ஏழாவது தமிழில் ஏழாவது இயலில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டாண்டர்டில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ